இந்த உலகத்தில் ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னா, எந்த ஒரு மனிதர்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்குதோ, அதிகப்படியான செல்வங்கள் இருக்குதோ, அந்த மனிதருக்கு தான் எல்லா பேரும் புகழும் இருக்கும், எல்லா பெருமையும் அந்த மனிதருக்கு தான் கிடைக்கும், எல்லா மரியாதையுமே அந்த மனிதருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது உண்மை கிடையாதுங்க. நாம் இந்த துறவிகளை எடுத்துக்குவோம். இந்த துறவிகளை பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு துறவரம் போயிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பொருட்கள் மேலேயும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் மேலேயும் சரி, ஒரே ஒரு சின்ன பற்று கூட இருக்காது. அப்படி பற்றே இல்லாத மனிதர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும், ரொம்ப பெரிய ஒரு பெருமைகள்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு துறவியோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில், அது வந்து ராஜாக்கள் வாழ்ந்த காலம், ஒரு ராஜா அவருடைய அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேச்சுவாக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மன்னருக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு என்னென்னா, இந்த மாதிரி இந்த பொருட்கள் மேலே ஆசையப்படாத, இந்த காசு பணத்தை மேலே ஆசையப்படாத மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, மன்னா அப்படி இருக்காங்க ஒரு சில துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருட்கள் மேலேயுமே பற்றே இருக்காது. அவங்க எப்போவுமே மக்களுக்கு வந்து ஏதாவது நல்லது சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ பல 1000 பொற்காசுகள் கொடுத்தா கூட அவங்க வந்து அது துரும்பு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதையெல்லாம் வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்களுமே நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், அந்த மாதிரி ஒரு துறவி இருந்தால் நான் பார்த்தே ஆகணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, இந்த அமைச்சருக்கு அப்படி ஒரு மனிதரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மன்னர்னா அவர் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுப்பார். இப்போ திடீர்னு அவர் ஒரு பெரிய பை நிறைய தங்க காசுக்கெல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த துறவி ஒரு வேறு போலியை நடிக்கிற யாராவது ஒருத்தர் அதை வாங்கிக்கிட்டாங்கன்னா அமைச்சருக்கு அது ஒரு பெரிய அவமானமாக போயிடும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லாகவே தப்பாக போயிடும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு கைத்தேர்ந்த ஒரு நடிகரை பிடிக்கிறாரு. அந்த நடிகர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, இங்கே பாருப்பா, நீ வந்து நாளைக்கு ஒரு துறவி மாதிரி அந்த காவி உடையெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு ஒரு மரத்தடியாக உட்காந்துக்கிட்டுரு. நான் மன்னர் அப்புறம் மன்னரோட மனைவி எல்லாருமே வருவோம். இப்போ மன்னர் என்னென்னா, உன்னை வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு தாம்பாளம் நிறையா தங்க காசுகள்லாம் வச்சு உனக்கு பரிசாக கொடுப்பாரு. ஆனால் நீ அதை ஏற்றுக்கக்கூடாது. மன்னர் எது கொடுத்தாலுமே எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே இறைவனுக்கு சேர்ந்தது தான், இதை கொண்டு போய் நீ வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிவிடு. இதை மட்டும் நீ சரியாக பண்ணினா நான் உனக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறார். அந்த நடிகருக்குமே ஒரே மகிழ்ச்சி தான். இது என்ன, ஒரு நாள் வேலை தானே, ஒரு நாள் வேலைக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்குறாங்களாமே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி துறவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துட்டார். இப்போ அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துறவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, சரி அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா துறவிகளுக்கு மன்னரெல்லாம் வந்து ஒரு தூசி மாதிரி, அவங்க வந்து மன்னர் இவர் வந்து அமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவியை பொறுத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டு தான் அந்த துறவியை மீட் பண்ணணும். அதனால் நீங்கள் ரெடியாகுங்க, நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. உடனே அமைச்சர் சொன்ன உடனே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மன்னர் அப்புறம் மன்னரோட ஒய்ஃபு எல்லாருமே கிளம்பி நிறைய காசு பணத்தோடலாம் எடுத்துக்கிட்டு அந்த துறவியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா துறவி வந்து ரொம்ப பயபக்தியோட அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த நடிகர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. போன உடனே இந்த மன்னர் வந்து அந்த பெரிய தாம்பாளத்தை முன்னாடி வச்சுட்டு அந்த துணியை வந்து விளக்கி காட்டுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தங்க காசுகள் இருக்குது, பூ பழம் எல்லாமே வச்சுருக்காரு. வச்சுட்டு, ஐயா இந்த என்னுடைய இந்த சின்ன காணிக்கையை நீங்கள் வந்து ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே அந்த துறவி வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, என் நானே வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நான் துறவரம் வந்திருக்கேன். இந்த பொருட்கள்லாம் பார்த்தாவே எனக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. தயவு செஞ்சு இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடு. எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீ தானமாக கொடு, இல்லை வேறு ஏதாவது உதவி செய்யு. இந்த பொருட்கள் மேலே எனக்கு பற்றே கிடையாதுப்பா. முதல் வேலையை அதை முதல்ல எடுத்து இங்கேருந்து அப்புறப்படுத்து, என்னால் இதை பார்க்க முடியல, என் உடம்புலாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே மன்னருக்கு பெரிய ஆச்சரியம், அது இல்லாமல் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது.
உடனே மன்னரும் அவருடைய மனைவியும் அந்த அந்த துறவியாக உட்காந்துருக்கிற பார்த்திங்களா நடிகரோட காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு, ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய மகானாக இருக்கீங்களே, இது தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த அமைச்சர் 1000 பொற்காசுகளோட ஒரு பையில் எடுத்து போட்டுக்கிட்டு வராரு. கொண்டு வந்து இந்த நடிகர்கிட்ட கொடுக்குறாரு. வந்து பார்த்தா அந்த நடிகர் வந்து இன்னுமே அந்த துறவி வேஷத்தை வந்து கலைக்காமலே இருக்காரு. சரி பரவாயில்ல, இந்தாப்பா உங்கள்கிட்ட பேசின மாதிரி 1000 பொற்காசுகள் இருக்குது, இதை வச்சிக்க. ஆனால் ஏன் ஒன்றுமே நீ துறவி வேஷத்துலேயே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் வந்து இப்போ வந்து துறவியாக நடிக்க வரலப்பா, நான் வந்து இப்போ உண்மையிலேயே துறவியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த பொற்காசுகள்லாம் நீயே வச்சிக்க. மற்றும் எதனால் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, மன்னர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை கண்டா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே மரியாதை கொடுப்பாங்க, எல்லாருமே அவரை கண்டா ஒரு பயபக்தியோடு இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மனிதர், அவங்க ஒய்ஃபோடு சேர்ந்து என் காலில் விழுந்தாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பெருமை வேறு எங்கே எனக்கு கிடைக்கும், இந்த காசு பணத்தினாலாம் அந்த எந்த ஒரு பெருமையும் என்னால் வாங்க முடியாது, அந்தளவுக்கு மரியாதை எனக்கு எங்கேயுமே கிடைக்காது, அதனால் தயவு செஞ்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடு, நான் இதுக்கப்புறம் எல்லா ஆசைகளையுமே விட்டுட்டு நான் துறவியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அன்னையிலிருந்து எல்லா மக்களுக்குமே ஒரு நல்ல கொள்கையை பரப்புகிற ஒரு நல்ல துறவியாக மாறிட்டார். இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. இந்த பொதுவான கருத்து இருக்குது பார்த்தீங்களா, இன்னுமே நிறைய பேர் இதை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. காசு பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும், காசு பணம் இருந்தால் தான் வந்து மற்றவங்க வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறது. அது ஒரு வகையில் அது நன்மையாக இருக்கலாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதர்கள் வந்து அந்த காசு பணத்துக்கு அதிகமான ஒரு பற்று இருக்குதோ, யார் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி மனிதர்கள் தான் மற்ற மனிதர்கள்கிட்ட அந்த மாதிரி காசு பணம் இருக்கா அப்படின்னு பார்த்து பழகுவாங்க, அதை வச்சு மட்டுமே அவங்களை மதிப்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த காசு பணம் இல்லாத ஒரு மனிதர் கூட அவங்களோட ஸ்கில்லை வச்சு இல்லைன்னா அவங்க செய்கிற செயலை வச்சு அவங்களுக்கான மரியாதை அவங்கள தேடி வரும். இது நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காசு பணம் இருந்தால் மட்டும் ஒருத்தர் மகிழ்ச்சியாகவும் ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் வாழ்ந்துடலாம் அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள்ட்ட போய் ஒரு பேட்டி கூட எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே மனக்குறைகள் இருக்கும், அவங்களாலையுமே செயல்படுத்த முடியாத பல விஷயங்கள் இருக்கும். அதனால் எப்போவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, காசு பணங்கிறது வாழ்க்கையில் முக்கியம்தான், ஆனால் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. அது இல்லாமல் கூட பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் கூட பல மனிதர்கள் அவங்களுக்கான மரியாதையோடு அவங்களோட அவங்களுக்கான பெருமையோடு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.